அனைத்து இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கும் வணக்கம். இசேவை மைய இல்லம் தேடி குழுவிலிருந்து நான் உங்கள் ஆம்ஸ்ட்ராங் பேசுகிறேன். பிஎம்இஜிபி லோனை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் டிக், அதாவது டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரியல் சென்டர் என்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதில் உள்ள நபர்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள தொழில் முனைவோருக்கு உதவி செய்து மானியம் பெற்றுத்தந்து, அரசோட மானியத்தை பெற்றுத்தந்து அவர்கள் தொழில் தொடங்குவதற்கு ஆவண செய்வார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட வாலண்டியர்ஸ் தாங்களாகவே என்ன செய்யலாம், அப்ளை செய்யலாம், அல்லது மொத்தமாக இணைந்து அந்த மாவட்டம் அல்லது அந்த வட்டாரம் மட்டும் இணைந்து அவங்களோட பிளாக் கோஆர்டினேட்டர்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டர்ஸோட, நம்மளோட ஐடிக்கு பிளாக் கோஆர்டினேட்டர் டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களோட இணைந்து நமக்கான டிக் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத முதல்ல அறிஞ்சிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த எம்எஸ்எம்இ ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் நீங்கள் போட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிக்கோட ஃபோன் நம்பர், அந்த டிக் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய எல்லா இதோட ஃபோன் நம்பரும் இதில் இருக்கும். அந்த மேனேஜரோட நேமும் என்ன செய்யும் இருக்கும். நீங்கள் இந்த அட்ரஸுக்கு போயிட்டு அவங்கள அப்ரோச் பண்ணணும். ஃபஸ்ட் நீங்கள் என்ன செய்யுங்க, எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரி சென்டருக்கு போயிட்டு பிஎம்இஜிபி பற்றி தகவல் கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு பிரிண்டபிள் தகவல் பிரிண்ட் பண்ண நோட்டீஸ் உங்களுக்கு என்ன செய்வாங்க, தருவாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அல்லது உங்களோட கம்யூனிட்டி சார்ந்த மானியத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், இதுக்கும் அப்ளை பண்ணலாம். பிஎம்இஜிபி லோனோட ப்ளஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ரூரலாக இருந்தால், அதாவது கிராமப்புறமாக இருந்தால் 35% மானியமும், நகர்ப்புறமாக இருந்தால் 25% மானியமும் கிடைக்கும். இது வந்து ஒரு முறை எடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து இதுக்கு இந்த அந்த லோனை ரீபேமெண்ட் பண்ணி முடித்த பிறகு செகண்ட் தேர்ட் அப்படி அட்டெம்ப்ட் பண்ணி மறுபடியும் நீங்கள் நம்ம என்ன செய்யலாம், மானியத்தோடைய லோன் எடுத்துக்கிற முடியும். ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல வெப்சைட்டில் ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி முடித்த உடனே நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வேணும். என்ன ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னால் எப்படி சார் அப்படின்னா, வீடியோஸ் ரெண்டாவது வீடியோ கொடுத்துருக்குறோம்லா, அந்த இதில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நீங்கள் நம்ம இசேவை மையம் தொடங்குவதற்கு தேவையான பொருட்கள், அந்த பொருட்கள் வந்து எந்தெந்த இடத்துல நம்ம வாங்குகிறோமோ அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக தயார் பண்ணுறோம். எனக்கு இந்தந்த பொருட்கள்லாம் தேவைப்படுது, நான் இத்தனை பேரை வச்சு இது என்னது நம்மளோட இசேவை மையத்தை தொடங்குகிறேன், அப்படிப்பட்ட நம்மளோட இசேவை மையத்துக்கு தேவையான அனைத்து தகவல்களும் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் இடம் பெற்றிருக்கும். அதுக்கடுத்து இது எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது சிறு குறு தொழில் பண்ணக்கூடிய ஐடி. இதை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை வாங்கிட்டால் டிக்கில் சம்டைம்ஸ் உங்கள்கிட்ட எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இந்த சிறு குறு தொழில் இதில் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சென்டருக்குள்ளே இது என்னது சர்டிஃபிகேட் என்ன செய்யுது இருக்குது. ஸோ அப்போ எம்எஸ்எம்இயில் போயிட்டு நம்மளோட இசேவை மையத்தை கம்ப்யூட்டர் சென்டராக ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம். அதாவது இசேவை மையம் தான் அதை வந்து கம்ப்யூட்டர் சென்டராக அப்ளை பண்ணிடுறோம். அப்ளை பண்ணிட்டால் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் கிடச்சிரும். எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் அவசியமா சார் அப்படின்னா, அவசியம் இல்லை. எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் எதுக்கெலாம் உபயோகப்படும் அப்படின்னா, லோன் கிடைக்கிற ப்ராசஸை ஃபாஸ்டாக்கும், அப்புறம் அடுத்தடுத்து நம்ம லோன் கிடைக்கிறதுக்கு உதவும். நம்ம ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் 5 லட்சரூபாய்க்குள்ளே நம்ம வந்து வேலை பார்க்குறதுக்கு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து பல தொழில்களை அந்த ஒரு இடத்துலையே செய்கிறதுக்கு நமக்கு உபயோகமாக இருக்கும். ஏன் நீங்கள் இந்த ப்ராசஸ் நீங்கள் எப்படி பண்ணலாம், நீங்கள் இசேவை மட்டும்தானே வச்சுருக்கீங்க, நீங்கள் எப்படி இதெல்லாம் பொருட்கள் விற்க முடியும், இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லோரும் எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் கட்டாயமாக எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறது ஒரு நல்லது. ஏன்னா நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா அதோட ப்ராசஸில் கண்டிப்பாக
ஒரு நல்ல ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அதுக்கடுத்து இப்போது நம்ம வந்து பிஎம்இஜிபி லோன் பெறுவதற்கு டீட்டெயில்ஸ் மொதல் வீடியோவில் பார்த்துட்டோம். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணியாச்சு, எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டு வாங்கியாச்சு. பிஎம்இஜிபி லோனில் ரூரல் சர்டிஃபிகேட் என்ன செய்யும், ரொம்ப முக்கியமானது. கிராமப்புறத்தில் இருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு ரூரல் சர்டிஃபிகேட் நம்ம வந்து என்ன செய்யணும், தயார் பண்ணணும். ரூரல் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பிஎம்இஜிபி லோனுக்கு கிராமத்துலேருந்து அப்ளை பண்ணுறவங்க ரூரல் சர்டிஃபிகேட் கட்டாயமாக வைக்கணும். இந்த ரூரல் சர்டிஃபிகேட் வைக்கும்போது 35% மானியம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரூரல் சர்டிஃபிகேட் தேவையில்லை, அவங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் வைக்க வேண்டாம், 25% என்ன செஞ்சிடும் மானியம், ஈஸியாக கிடச்சிரும். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டேட்டா அப்லோட் பண்ணுறது எப்படி, வீடியோ அந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் அப்லோட் பண்ணுறது எப்படி, ஸ்கோர் கார்டு எப்படி நிரப்புறது, அந்த ஃபோர்த்து வீடியோ. இந்த ஃபோர்த்து வீடியோவில் வந்து இருக்கிற அப்ளிகேஷன் டேட்டா, அந்த நம்மளோட தகவல்களை அப்லோட் பண்ணுறது, ஸ்கோர் கார்டு இதெல்லாம் நம்மளே தான் ஃபில் பண்ண போகிறோம். இந்த ஃபில் பண்ணுறத ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருந்தோம். இதில் வந்து ஆன்லைன் மோட் ட்ரைனிங், அதாவது இடிபி ட்ரைனிங்னு ஒன்று இருக்கும். அந்த இடிபி ட்ரைனிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து என்ன செய்வாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ டிக்கில் வந்து 2 லட்சரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இடிபி ட்ரைனிங்கில் ஆஃப்லைன் அப்படின்னு கொடுத்துருங்க. நீங்கள் ஆன்லைன் கொடுக்க வேண்டாம், ஆஃப்லைன் கொடுத்துருங்க. ஸோ நம்ம இடிபி ட்ரைனிங்கில் ஆஃப்லைன் கொடுத்தாச்சு. இடிபி ட்ரைனிங் வந்து நமக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா நீங்கள் 2 லட்சரூபாய்க்கு அதிகமாக லோன் வாங்கினாதான் இடிபி ட்ரைனிங் வந்து அவங்க அப்ரோச் பண்ண முடியும். அதுவும் நிறைய நபர்கள் இருந்தால் தான் அப்ரோச் பண்ணுவாங்க, யார் டிக்லேருந்து நமக்கு வந்து கொடுக்கறது. ஸோ நம்ம 1 லட்சரூபாய்க்கு உள்ளே தான் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அது என்ன செய்ய வேண்டாம், தேவையில்லை. பிஎம்இஜிபியில் வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பேசிக்ஸை நான் என்ன செஞ்சிடறேன், இப்போது நான் சொல்கிறேன். ஒரு நபரோட அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன், காட்டிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்கலாம், இதில் அப்ளிகேஷன் டேட்டா அப்படின்னு இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கிறவங்களோட ஃபுல் டீட்டெயிலும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணக்கூடியது இது தான். இந்த இதில் ஃபில் பண்ண உடனே இந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். இதில் முக்கியமானதெல்லாம் சொல்லியிருந்தேன், கேபிட்டல் அப்படிங்கிறது நம்ம லோன் எடுக்க போகிற அமௌண்ட், ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது நமக்கு இதர செலவினங்கள் இருக்குல்ல அந்த செலவினங்கள், சரியா. ஸோ இவங்க வந்து கரெக்டாக இவங்களுக்கு எல்லா டீட்டாவும் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதில் பெருசாக ஒன்றும் தேவையில்லை. இதில் வந்து நம்ம பண்ண வேண்டியது ஆன்லைன் சர்வீஸ்னு கொடுங்க. ஏன்னா இசேவைன்னு கொடுத்தீங்கன்னா ஐடி கேட்பாங்க, நம்ம ஆன்லைன் சர்வீஸ்னு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. ஏன்னா எதுவும் கேட்க மாட்டாங்க, எல்லாம் முடிந்த பிறகு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், இசேவை மையங்களை நம்ம அந்த ஆன்லைன் சர்வீஸில் தொடங்கிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்லோடு, அப்லோடு அப்படிங்கிறதுல சில டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. முதல்ல பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அவங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அவங்க எவ்வளோ ரூபா லோன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது, 1,18,000 லோன் எடுக்க போகிறாங்க, 1,000 வந்து அவங்களோட கேபிட்டல் அதாவது இதர செலவினங்கள், அப்போ 2 சேர்த்து 1,19,000. அதுக்கான ரிப்போர்ட்டை என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க தயார் பண்ணியிருக்கிறவுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் இதை வந்து என்ன செய்யணும், அப்ளை பண்ணிவிட்டு இந்த இதில் நம்ம அப்லோட் அப்படிங்கிறதில் அப்லோட் பண்ணணும். இதில் எல்லா டேட்டாவும் நான் பார்த்துருவோம், ஒரு டைம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, அதுக்கடுத்து காஸ்ட் சர்டிஃபிகேட் நம்ம எந்த இதில் இருக்கோம் அப்படிங்கிறது, ஓபிசி சர்டிஃபிகேட்னா ஓபிசி சர்டிஃபிகேட் நம்ம எடுக்கணும், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அதற்கப்புறம் வந்து ரூரல் ஏரியா சர்டிஃபிகேட், இவங்க கிராமத்தில் இருக்காங்கன்னா ரூரல் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து ஹையர் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், ஏதாவது ஒரு எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டோ அல்லது டெக்னிக்கல் சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதில் வச்சுக்கலாம். வச்சிட்டிங்க அப்படின்னா அது முடிந்தது. முதல்ல
அப்ளிகேஷன் டேட்டா, பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் டேட்டா, அடுத்து அப்லோடு, அடுத்து ஸ்கோர் கார்டு, இது வந்து தேர்டு வரும். சரியா, இந்த ஸ்கோர் கார்டில் நம்ம தான் என்ன செய்கிறோம், ஃபில் பண்ணுறோம். இதில் நமக்கு ஹையஸ்ட்டு ஸ்கோர் ஒரு 90-87 மேலே வர்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பண்ணிக்கிறோம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கோர் கார்டும் என்ன செய்யும், நமக்கு ஷோ ஆகும். நம்ம டிக்கில் இந்த ஸ்கோர் கார்டையும் நமக்கு நம்மளே ஃபில் பண்ணி நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்கோர் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் என்ன செய்யும், இதில் நமக்கு இந்த ஸ்கோர் கார்டாக வரும். இந்த ஸ்கோர் கார்டை வச்சு தான் நமக்கு வந்து என்ன செய்வாங்க, லோன் தருவாங்க. ஸோ கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள், நல்ல நிறைய மார்க் எடுக்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் என்ன செய்யணும், எது உண்மையான தகவலோ அது கொடுத்து நீங்கள் என்ன செய்யணும், கரெக்டாக இது பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடிபி, இந்த இருக்கு பாருங்கள் இடிபி. இந்த இடிபி ட்ரைனிங்கை நம்ம என்ன செய்கிறோம், ஆஃப்லைன் இடிபி ட்ரைனிங் கொடுத்துட்டு போஸ்ட் இடிபி, அதாவது பேங்க் சான்சன் பண்ண பிறகு வேணால் நம்ம என்ன செய்யலாம், இடிபி ட்ரைனிங் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். சரியா, இவ்வளோ தான் நமக்கு என்ன செய்ய போகிறோம், இந்த இதில் கொடுக்க போகிறோம். அதற்கு அடுத்து நம்ம வந்து டிக்கில் முடித்த பிறகு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன், நம்ம பேங்க்லேருந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் நமக்கு வருவாங்க. ஸோ இவங்களுக்கு இன்னும் ஆரம்பிக்காததுனால ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் வரல. இதை முடிச்சுட்டு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு சைன் போர்டு நம்ம என்ன செய்யணும், நம்மளோட கடையோட சைன் போர்டை இதில் அப்லோட் பண்ணணும். ஸோ நம்ம பிஎம்இஜிபியோட ஃபைனல் சப்மிஷன் முடித்தாச்சு. ஃபைனல் சப்மிஷன் முடித்த பிறகு நம்மளோட டிக்லேருந்து நம்மளை ஒரு தடவை வெரிஃபை பண்ணதுக்கு கூப்பிட்டு நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணதை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிடுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு பேங்க் மேனேஜர், நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கிற பேங்க் மேனேஜருக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் ரெண்டு பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அந்த ரெண்டு பேங்க்கும் கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த ரெண்டு பேங்கில் ஒரு பேங்க் ஓகே பண்ணிட்டாங்கன்னா அவங்களே நமக்கு லோன் தந்துடுவாங்க. சம்டைம்ஸ் ரெண்டு பேங்குமே நம்ம வந்து லோன் வாங்குறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டிக்கில் மறுபடியும் அந்த அப்ளிகேஷன் போயிடும். டிக்லேருந்து என்ன செய்வாங்கன்னா வேறு ஒரு பேங்கை அவங்களே அப்ரோச் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் அந்த பேங்கில் நீங்கள் லோன் எடுத்து செஞ்சுக்கலாம், அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம், அல்லது புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் லோன் வாங்கிக்கலாம். லோன் வாங்குறதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. சப்போஸ் நமக்கு இசேவை ஐடி கொடுத்த உடனேயே நீங்கள் இசேவை சென்டர் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஆனால் ஆன்லைன் சர்வீஸ் சென்டர்னு வைக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போது நமக்கு லோன் கிடச்சிட்டு அப்படின்னா லோனை ரீபேமெண்ட் பண்ணதுக்கு நமக்கு நம்மளோட அந்த லோன் அமௌண்ட்டை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அப்படி இல்லாட்ட நீங்கள் கொடுத்துக்கிற ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எந்த கடையிலேருந்து நீங்கள் வாங்குறீங்களோ டீட்டெயில்ஸ், அந்த பொருட்கள், உங்களோட கம்ப்யூட்டர், பிரிண்டர், ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின், இந்த இடத்துக்கு அமௌண்ட்டை அனுப்பிட்டு அதுக்கான பொருட்கள் உங்கள் கடையில் வந்து இறங்கின பிறகு அதை வெரிஃபை பண்ணதுக்கு வருவாங்க. இந்த பொருட்கள் இறங்கின பிறகு நம்மளோட அமௌண்ட் போயிட்டு போய் கடை ஷாப்பில் போயிட்டு ரிட்டர்ன் வந்த பிறகு அந்த பொருட்களும் கடையில் வந்த பிறகு பேங்க் வெரிஃபிகேஷன் முடிச்சிருவாங்க. முடித்த பிறகு மறுபடியும் நம்ம டிக்லேருந்தே நம்மளை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இந்த 35% இருக்கக்கூடிய சப்சிடிக்கான ப்ராசஸ் என்ன செய்யும், அதற்கு அடுத்து ஆரம்பிக்கும். இந்த வீடியோவோட நோக்கமே என்ன அப்படின்னா நம்ம தன்னார்வலர்கள் அதிக வட்டியிலையோ இல்லாட்ட ஒரு தொழில் தொடங்குவதற்கு தேவையான லோன்களை எவ்வாறு ரொம்ப கம்மியான இதில், அதாவது 35% மானியத்தோடையே நம்ம பெறும்போது நம்ம கட்டக்கூடியது அசலை விட கம்மியாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் எந்த பேங்கில் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து இருக்குது. சார் வட்டி எவ்வளோ சார் அப்படின்னா ஒவ்வொரு பேங்கோட வட்டி தான் அது. ஸோ உங்கள் பேங்க் எந்த பேங்கோ, நீங்கள் வச்சுருக்கிற பேங்க் எத்தனை பேங்க் இருக்கோ எல்லா பேங்க்லேயும் லோனோட வட்டி வீதத்தை நீங்கள் பாருங்கள். அதில் எது கம்மியாக இருக்கோ அதில் நீங்கள் என்ன செய்யுங்க, அப்ரோச் பண்ணி அந்த அதில் நீங்கள் லோன் பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் செய்யுங்க. இந்த வீடியோஸில் எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா லிங்க்ஸும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிற அந்த லிங்க்லேயும் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி நல்ல முறையில் நீங்கள் என்ன செய்யுங்க, பிஎம்இஜிபி லோனை அப்ளை பண்ணி வாங்கிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.